ஹாய், இன்னைக்கு நம்ம சைட் ஆப்ஸ் ஒப்ளிக் மசில் வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் வீட்டிலே எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைட் கிரன்ச்சஸ் சைட் கிரன்ச்சஸ்க்கு இந்த பொசிஷனில் வந்துடுங்க. உங்கள் நீ லைட்டாக பெண்ட் பண்ணி சைடில் கிரன்ச் பண்ணுறோம். உங்கள் நெக்கு கீழே ரீச் ஆகும் போது ப்ரீத் இன், கிரன்ச் பண்ணும் போது ப்ரீத் அவுட். சைட் லெக் ரைஸ், நம்ம லையிங் சைட் லெக் ரைஸ் பண்ணும்போது பாடியை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். சைடில் லெக் ரைஸ் பண்ணி கீழே இறக்கும்போது கண்ட்ரோல்டாக பண்ணணும். இந்த பொசிஷனில் நம்ம கிரன்ச்சஸும் பண்ணலாம். நெக்குக்கு நல்ல மூமெண்ட் கொடுக்கணும். ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் ப்ராப்பர் மூமெண்ட்டில் இருக்கணும் நெக்கு. நெக்கு கீழே போகும்போது ப்ரீத் இன், கிரன்ச் பண்ணும் போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் சைட் லெக் ரைஸ் ப்ளஸ் கிரன்ச்சஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பேலன்ஸ் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டுக்கு உங்கள் எல்போ வந்து உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேலே ரைட் லெக் இருக்கட்டும். இப்போ உங்கள் ஹிப்ஸை நல்லா ரைஸ் பண்ணி 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி சேம் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்லேயும் உங்கள் பட்டுக்கும் என்டையர் கோருக்கும் நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரஷ்யன் ட்விஸ்ட். இந்த ஒர்க் அவுட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வைங்க, வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டு கையும் இந்த போஸ்டரில் வச்சு ஃப்ளோரை டச் பண்ணினீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா லெக் ரைஸ் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் என்டையர் கோர்க்கு வந்து இது பயங்கர எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக இருக்கும். நீங்கள் இதுவே அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெயிட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் ட்விஸ்ட் பண்ணும் போது லெக்கையும் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒர்க் அவுட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் ட்விஸ்ட். இந்த மாதிரி பொசிஷனில் நின்றுட்டு வெயிட்டை வந்து ரெண்டு சைடும் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் என்டையர் கோருக்குமே ஒர்க் அவுட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நடுவில் வரும்போது 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹீல் டச். இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு காலை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. கிட்டே வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச் நல்லா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹீலை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டுக்கு பிளாங்க் பொசிஷனில் வந்துடுங்க. பிளாங்க் பொசிஷனில் வந்துட்டு உங்கள் என்டையர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போது இந்த பொசிஷனில் உங்கள் ரைட் நீ வந்து உங்கள் எல்போ டச் ஆகிற மாதிரி உங்கள் லெக்கை லிஃப்ட் பண்ணி திருப்பி சேம் பொசிஷனில் ரீச் பண்ணுறீங்க. இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே உங்கள் பேக், அதாவது என்டையர் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரொம்ப மூமெண்ட் இருக்கக்கூடாது. பிளாங்க் பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் வித் ட்விஸ்ட். இந்த ஒர்க் அவுட்டுக்கும் பிளாங்க் பொசிஷனில் வந்துடுங்க. பிளாங்க் பொசிஷனில் வந்துட்டு நார்மல் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் பண்ணுற மாதிரி காலை ரைஸ் பண்ணிவிட்டு மேலே ரீச் ஆகும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போதும் உங்கள் என்டையர் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப மூமெண்ட் இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கிராஸ் பாடி மவுண்டைன் கிளைம்பர்ஸ். இந்த ஒர்க் அவுட்டுக்கும் பிளாங்க் பொசிஷனில் வந்துடுங்க. பிளாங்க் பொசிஷனில் வந்துட்டு உங்கள் ரிஸ்ட் வந்து உங்கள் ஷோல்டர் கீழே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் நீயை வந்து ஆப்போசிட் எல்போ கிட்ட ரீச் பண்ணுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அதாவது இதில் வந்து உங்கள் க்ளூட்ஸ், உங்கள் பேக், லெக்கு, ட்ரைசெப்ஸு, ஷோல்ட்ரு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் லையிங் விண்ட்ஷீல்ட் வைப்பர்ஸ். இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீயை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து உங்கள் ஹிப்பை ரொட்டேட் பண்ணி பண்ணுறீங்க. ரெண்டு காலும் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ரொம்ப கேப் இருக்க வேண்டாம்.
இதே ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறதுக்கு உங்கள் லெக்கை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக என்டையராக நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணுறீங்க. இது இருக்கிறதுலே கொஞ்சம் ஹார்டான எக்ஸசைஸ். ப்ராப்பரான போஸ்டரில் பண்ணணும், இல்லைன்னா பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த ஒர்க் அவுட் நல்லா ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் என்டையர் ஆப்ஸுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இது. நெக்ஸ்ட் கர்சிஃப் யூஸ் பண்ணி நம்ம சைட் பெண்ட் பண்ண போகிறோம். இந்த பொசிஷனில் நின்றுக்குங்க. நின்றுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்போவை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சைடில் பெண்ட் பண்ணுங்கள். இதே ஒர்க் அவுட்டை நம்ம நீயை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணுறதுனால நம்ம எல்போ வந்து இன்னும் வந்து நம்ம சைட் நீயை டச் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்போவை ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. எல்போவை பெண்ட் பண்ணால் இது எஃபெக்டிவாக இருக்காது. இந்த ஒர்க் அவுட்டுக்கு இந்த போஸ்டரில் நின்றுக்குங்க. நீ வந்து ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி நின்றுக்குங்க. நின்றுட்டு உங்கள் எல்போ வந்து சைடு தைஸை வந்து ரீச் பண்ணுற மாதிரி க்ரன்ச் பண்ணுங்கள் சைடில். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் பைசைக்கிள் க்ரன்ச். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டான போஸ்டரில் நின்றுட்டு நல்லா உங்கள் எல்போ வந்து நீயை டச் பண்ணுற மாதிரி க்ரன்ச் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டில் இந்த போஸ்டரில் நின்றுட்டு சைட் நீயை லைட்டாக பெண்ட் பண்ணி க்ரன்ச்சும் பண்ணுறீங்க சைமல்டேனியஸாக. சைமல்டேனியஸாக பண்ணும் போது உங்கள் அப்பர் ஆப்ஸும் ஒர்க் அவுட் ஆகும், உங்கள் லோவர் சைடு ஆப்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கரெக்டான பேலன்ஸில் கரெக்டான போஸ்டரில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒப்ளிக் க்ரன்ச். இந்த போஸ்டரில் படுத்துட்டு உங்கள் ரைட் எல்போ வந்து லெஃப்ட் நீயை டச் பண்ணுற மாதிரி க்ரன்ச் பண்ணுங்கள். க்ரன்ச் பண்ணும்போது ப்ரீத் அவுட், கீழே போகும்போது ப்ரீத் இன். ப்ரீதிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பைசைக்கிள் க்ரன்ச். இந்த போஸ்டரில் படுத்துட்டு உங்கள் எல்போ வந்து ஆப்போசிட் நீயை டச் பண்ணுற மாதிரி க்ரன்ச் பண்ணுங்கள். உங்கள் என்டையர் ஆப்ஸ்க்கு இது நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ப்ராப்பரான ப்ரீதிங்கோட ப்ராப்பர் போஸ்டரில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டார்ஃபிஷ் க்ரன்ச்சஸ். இந்த போஸ்டரில் படுத்துக்குங்க. படுத்துட்டு எக்ஸ் ஷேப்பில் இருக்கணும் உங்கள் என்டையர் பாடி. படுத்துட்டு இப்போ உங்கள் ரைட் ஹேண்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உங்கள் லெஃப்ட் லெக்கை டச் பண்ணுங்கள் லெக் ரைஸ் பண்ணி. அதே மாதிரி ப்ரீதிங்கும் ப்ராப்பராக இருக்கணும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. க்ரன்ச் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணும்போது ப்ராப்பரான போஸ்டரை மெயின்டைன் பண்ணும், இல்லைன்னா பேக் பெயின் ஹிப் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறதுக்கு ரெண்டு லெக்குமே ஏரில் வச்சுக்கோங்க. ரெண்டு லெக்குமே ஏரில் இருக்கும்போது முன்ன எப்படி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த போஸ்டரில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரெண்டு லெக்குமே ஏரில் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த ஒர்க் அவுட் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் நல்ல இன்டென்சிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் இன்டர்நெட்டில், இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இல்லை இதை செஞ்சால் போதும் உங்கள் பெல்லி ஃபேட் சீக்கிரமாக குறைஞ்சிரும், இவ்வளோ நாளில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வராமல் ஃபெட்டப்பும் ஆயிருக்கலாம். ஏன் உங்களுக்கு ரிசல்ட் வரல? ஏன்னா நீங்கள் வெறும் ஒர்க் அவுட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் சைட் ஃபேட் மட்டும் கம்மி பண்ணணுன்ட்டு நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது பேர் ஸ்பாட் ரிடக்ஷன். அந்த மாதிரி பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஃபேட் அந்த இடத்துல கம்மி ஆகாது. அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், இல்லை லைட்டாக டோன் ஆகும். பட் ஃபேட் ரிடியூஸ் ஆகணும்னா நீங்கள் டயட் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். டயட்டும் ஒர்க் அவுட்டும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். டயட் இல்லாமல் நீங்கள் வெறும் ஒர்க் அவுட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரிசல்ட்ஸ் வரதுக்கு. ஸோ மெயினாக ரிசல்ட் வரணும்னா நீங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸும் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து நம்ம டெய்லி கூட பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்லேருந்து ஒரு 3-4 வேரியேஷன்ஸ் சூஸ் பண்ணிங்க. உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.